ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஒரு இன்னொரு வே ஆஃப் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே தேவையான பொருட்கள், நான் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு என்னென்ன அப்படிங்கிறத நான் காட்டிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வதக்க போகிறோம், ஒரு சில பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வதக்க போகிறோம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம், சின்ன வெங்காயம் வதக்கணும். ஸோ சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கசகசா, கொஞ்சம் கசகசா, பட்டை, சோம்பு. அதோட அளவுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடி அதை காமிச்சேன். ஸோ எவ்வளோ அளவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கேஷ்யூஸ். ஓகே, நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், இது ரெண்டுமே வந்து நம்ம வதக்கிறப்பவே ஆட் பண்ணிவிட்டு ஓவராலாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மசாலாஸோடவே. ஸோ பூண்டு வந்து ராவாக ஆட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அடுத்து வந்து நம்ம வதக்கின மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை வந்து வதக்கலை, ஸோ அப்படியே பச்சையாக ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரை வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிப்போம். சோம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன், ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இது. கொஞ்சம் மஞ்சத்தூள். அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சின்ன வெங்காய பேஸ்ட், ஸோ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ நல்லா கிளறி விடணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, ஸோ கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நமக்கு அந்த கிரேவியாக வரணும் அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குழம்பு மாதிரி குழம்பு வரணும் இல்லையா நமக்கு, அந்த குழம்புக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். யா, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுது நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். யா, நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ. ஸோ இது எதோட நம்ம பேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிஸ்க்கு யூஸ் பண்ணலாம்.